வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கைய தலைக்கழாக மாற்றுது இந்த கேரக்டர் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரோல் இந்த ரோலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்த எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கலாம் அது ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எதுலேயுமே அந்த ஒரு அழகான வார்த்தையை நான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன் லீடர்ஷிப்னா என்ன லீடர்ஷிப்காக நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் பேசிக் க்ரைட்டீரியா நிறைய இருக்குது லீடர்ஷிப்பில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீடருன்றவன் யார் இப்போ இந்த நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கேள்வியை போடுங்க உங்களுக்கு பிடிச்ச லீடர் யார் உங்களோட பெஸ்ட்டு லீடர் யார் லீடர்னால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று லீடர்னால் யார் அவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு மூணு பாயிண்ட் எழுத பாருங்க எழுதி முடிச்சிட்டிங்களா இப்போ உங்களோட ரோல் மாடல் யார் உங்கள் ரோல் மாடல் லீடர் யார் இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை நிறைய பதில்களும் இருக்குது இப்போ அப்துல் கலாம்லேருந்து சச்சின் டெண்டுல்கர்லேருந்து யார் வேணால் நம்மளோட ரோல் மாடல் இப்போ நான் என்ன கேட்குறேன் இவங்கெல்லாம் நம்மளோட ரோல் மாடல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிருந்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு பத்தில் நூறு பாயிண்ட் எழுதலாம் லீடர்ஷிப்னா என்னென்னு உலகமே லீடர்களால் தான் இயக்கப்படுது சரியா அப்போ ஒவ்வொரு லீடருக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது குவாலிட்டியான நோபல் ஜெஸ்டர் ஏதோ ஒன்று இருக்குது அது நம்மள்ட்ட இருக்கா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே ஒருத்தர் இருக்குது அவர் பண்ணுறதை நம்ம பண்ணுறோமா அவருக்கும் நமக்கு என்ன கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நாம் ஏன் அவராக மாற முடியல இந்த கேள்விக்கு பதில் தான் நண்பர்களே உங்களோட வாழ்க்கையை எல்லாருக்கும் லீடராக இருக்கணும்னு ஆசை சரியா ஆனால் லீடருன்றவன் எப்படி வர்றான் ஒரு இன்பானா இல்லை உருவாக்கப்படுறானா இப்போ லீடர்ஷிப்பில் சில க்ரைடீரியாஸை நம்ம பார்க்கலாம் ஏன்னா லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு லீடர் ஒரு கெத்து லீடர்ஷிப்புன்றது ஒரு கெத்து சரியா அது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி பிஸ்னஸ்லையும் சரி ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லீடர்ன்றவர் முதல்ல கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் ஒரு ஒரு எம்ப்ளாயியோ ஒரு டீம் பீப்புளோ அவர்கிட்ட போய் சொல்ல முடியும் அவர் ஆக்சஸ் பண்ண முடியணும் இந்த மாதிரி விஷயங்கள் பட் ரிசல்ட்டை நீங்கள் எடுங்க ஆனால் அவங்க டீம் பீப்புளோட கருத்துக்களை கேளுங்க இப்போ இருக்கிற லீடர்ஷிப் வந்து டிக்டேட்டர் லீடர்ஷிப் வேலைக்கு ஆகாது முதல்ல ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன என்னன்னு சொல்லி உட்காந்து கேளுங்க ஒரு நாலு பேரோ அஞ்சு பேர் பத்து பேரோ அந்த கோர் இஷ்யூ என்ன டிசிஷனை நீங்கள் எடுங்க அதனால் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுன்னா கேளுங்க அப்புறம் முடிவு ரெண்டாவது விஷயம் ஒரு லீடர் எப்போ வெளியில் வராரு அப்படின்னா அவரோட க்ரைசிஸ் டைத்தில் அது மேபி பிஸ்னஸாக இருக்கலாம் ஆஃபீஸ்லேயே இருக்கலாம் நம்மளோட வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம் எப்பயுமே நினப்பேன் நான் இந்த ஐஎஸ்ஆர்ஓ மிஷன்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஐஎஸ்ஆர்ஓ மிஷன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மேபி அது ஃபெயிலியர் ஆகிடும் மேக்ஸிமம் நீங்கள் பாருங்களேன் அந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்கள் நிறைய கற்றுக்கணும் நண்பர்களே நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் தான் கற்றுக் கொடுக்க முடியும் சரியா இல்லைனா உலகம் நம்ம கற்றுக் கொடுத்துடும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த ஐஎஸ்ஆர்ஓ மிஷனில் ஃபெயிலியர் ஆகும்போது அவர் சொல்லுவார் ஃபெயிலியரானால் அவர் பொறுப்பேற்றுப்பார் ஜெயிச்சா டீம்ட்ட விட்டுருவார் எல்லாமே இப்படி தான் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே ஒரு நல்ல லீடரு தோல்வி அவர் எடுத்துப்பார் வெற்றியை டீமுக்கு கொடுப்பார் நான் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் நான் கடைசியாக சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடந்தது டெஸ்ட் மேட்ச்சு அதில் ஜெயித்த உடனே நம்மளோட ரஹானே நம்மளோட கேப்டன் கப்பு கொடுக்கும்போது அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸையும் கூப்பிட்டார் நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதுதான் நண்பர்களே ஒரு பிஸ்னஸில் இப்போ நிறைய மாறிட்டு இருக்குது நம்மளும் மாறணும் அதனால் ஒரு க்ரைசிஸில் ஒரு லீடர் எந்திரிப்பான் ஒரு ப்ராப்ளத்தில் தான் ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது தான் அதில் ஒரு லீடர் கிரியேட் ஆகும் சரியா அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குள்ளேயும் நிறைய லீடர்ஷிப் சீக்ரெட்ஸ் இருக்குது அதுலேருந்து வெளியில் வாங்க என்னோடய நண்பர் ஒருத்தர் ஒரு இந்த க இந்த கதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய நண்பர் வந்து ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்தார் ஒரு பேவரேஜ் கம்பெனி எஃப்என்பின்னு சொல்ல ஃபுட் அண்ட் பேவரேஜில் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி எம்என்சி கம்பெனி அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பஞ்சாபில் பயங்கர இஷ்யூ அவருடைய பேவரேஜ் லாரிகள்லாம் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்த லாரிகள் எல்லாம் சுற்றிட்டாங்க அந்த கிராமத்து மக்கள் ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஃபேக்ட்ரியிலே ஐம்பது லாரிக்கு மேலே நின்றுருக்கு எல்லாம் கேட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு மக்கள் உள்ளே வந்துட்டாங்க அந்த லா அந்த எல்லாரையும் பஸ் பண்ண போகிறாங்க அந்த லாரியெல்லாம் கொளுத்துற வேகத்தில் ஓடி வராங்க அப்போ ஒரு தமிழனான அவர் ஒரு முடிவு எடுத்தார் நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம் நம்ம உள்ளே ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்துருக்கலாம் எரிஞ்ச இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் எது வேணால் நடக்கலாம் இல்லை எஸ்கேப்பாக ட்ரை பண்ணலாம் நமக்குள்ளே இருக்கிற சிங்கம் ஒரு லீடர்ஷிப் எப்போ வெளியில் வருது அப்படின்னா அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம சம்பளம் வாங்கியிருக்கோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குடும்பம் இன்னைக்கு இருக்குது ஒரு மாலுக்கு போகுது தேட்டருக்கு போகுது பீச்சுக்கு போது பார்க்குக்கு போது நல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப் கிடச்சிருக்கு லைஃப் ஸ்டைல் கிடச்சிருக்கு நம்ம பையன் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி கொடுத்த சோறு சரியா அதில் உப்பு இருக்குது சரியா அதை சாப்பிட்டா ஒருத்தன் விட்டுட்டு ஓடிட முடியாது இதே நம்ம கம்பெனி தான் ஓடுவோம்மா அப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு இரநூறு பேருக்கு கொண்ட கூட்டம் லாரிகளை கொளுத்த ஃபேக்ட்ரியை கொளுத்து வருது நம்ம என்ன பண்ணிருப்போம் நண்பர்கள் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கேஸ் ஸ்டடி அவர் என்ன பண்ணியிருக்கார் முதல் லாரிகிட்ட மக்கள் ஓடி டக்கு டக்குன்னு ஒரு லாரி மேலே ஏறிட்டார் ஏறி ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டாரான் கொளுத்துங்க இப்போ என்னையும் சேர்த்து கொளுத்துங்க அப்படின்னாரான் இது வந்து அது என்ன நடந்துருக்குன்னு தெரியாது ஸோ பிளான் பி என்னன்னு தெரியாது ஏறி உட்காந்துனே வந்தால் மக்கள் ஒரு நிமிஷம் அலர்ட் ஆகிட்டாங்களாம் இதை பார்த்த அங்கே என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க எம்ப்ளாயிஸ்க்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஃபீலு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு ஒரு லீட்ரு ஒரு சிங்கம் வெளியில் வந்திருக்கு அது வந்து பதுங்கலை ஓடலை ஒடியாரில்ல என்ன பண்ணுன்னு தெரில சார் ஹெச்ஓவுக்கு ஃபோன் பண்ணல அந்த நேரத்தில் வெளியில் வந்துச்சு ஏறி ஸ்டேரிங்கில் உட்காந்துச்சு உட்காந்தோன்னே எல்லாம் பயந்துட்டாங்க என்னடா ஏன்னா ஒரு ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட்டை வச்சு கொளுத்த முடியாது அது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இப்போ நான் கேட்பேன் எப்படி சார் பயப்படாமல் பண்ணிங்க அப்படின்னு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அன்சங் ஹீரோஸ் அன்டோல்டு ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு நண்பர்களே கார்பரேட்டில் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் நினைப்பேன் ஒரு க்ரைசிஸ் வரும்போது நான் ஓடணுமா ஒழியுனுமா இல்லை எதிர்த்து நிற்கணுமா நான் தைரியமாக இருந்தால் தான் என் டீம் தைரியமாக இருக்கும் நான் பயந்தேன் அவங்க பயந்துருவாங்க அவங்க ஓடிடுவாங்க நேரம் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு வந்தாண்டுருப்பாங்க என் டீம் அப்போ டீம் ஓடக்கூடாதுன்னா நான் நிற்கணும் ஸ்ட்ராங்காக அதனால தான் நண்பர்களே ஸ்டாண்ட் டேலண்ட் டெலிவர் அப்படின்வோம் நில்லுங்க தைரியமாக நம்மளை ஜெயிக்க யாருமே கிடையாது அதனால் ஒவ்வொரு க்ரைசிஸையும் எதிர்பாருங்கள் அந்த கிரைசிஸில் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க இது ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இந்த கதையை நான் வந்து நிறைய என்னோடய ஒர்க் ஷாப்ஸில் சொல்லி தருவேன் அப்போ அவர் ஒரு பெருமையாக கர்வமாக இருக்கும் ஒரு தமிழன் வந்து அதுதானே அது ஒரு பெரிய இது ரைட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் இது பெரிய விஷயம் அது நமக்கு எது பிடிக்குதோ அது செய்கிறது இப்போ நிறைய லீடரை நான் பார்த்துருக்கேன் நான் வந்து கார்பரேட் மீட்டிங்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் பவராக இருப்பாங்க எஜிலிட்டியாக இருப்பாங்க பட்டு ஒரு பர்சனாலிட்டி என்ன சார் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஏதோ ஒரு பேசணும் ஒரு மீட்டிங்லன்னா பப்ப பப்ப பண்ணுவாங்க உலகத்தின் ரெண்டாவது மிகப்பெரிய பயம் என்ன சாவுக்கு அப்புறம் மேடையில் பேசுகிறது மேடை பயம் ஒரு லீடர் நிற்கணும் நண்பர்களே ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் முன்னாடி ஒருத்தன் ஸ்டாண்டர் ராக் போன் அடிச்சு உடைக்கணும் ஸ்டேஜ் ஏறி நின்னாலே போதும் கெத்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆன் ஸ்க்ரீனுக்கு ஹீரோஸ் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க கிட்டே வந்தாலும் அப்படி தூக்கி போடும் ஒரு பதினஞ்சாயிரம் பேரை க்ரௌட் க்ரௌட ஒரு கண்ணால் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு லீடரெலாம் இருக்காங்க அவங்க வந்தாலே கரிஷ்மா ஒரு கெத்து ஒரு சிங்கம் அது ஸ்டேஜில் பாருங்களேன் அவங்க லீடர் அப்படி இருக்கா பாருங்க பாருங்கள் அவன் ஸ்டேஜ் ஏறினால வேற மாதிரி இருக்கும் நாலாம் மிகப்பெரிய க்ரைசிஸில் இருக்கும்போது முதல் முதல்ல ஒரு பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய குருவை சந்தித்தது அப்படி அந்த ஸ்டேஜில் ஏறி அந்த கோட்டை கட்டி இப்படி போடும்போது சே அப்படியே வேறு மாதிரி இருக்கும் அந்த ஹீரோயிஸுமே வேற மாதிரி இருக்கும் அது ஒரே நாளில் வந்துடும் நண்பர்களே இப்போ நம்மளோட மைனஸ் என்ன லீடர்ஷிப்பில் நம்மளோட மைனஸ் என்ன நம்மளால் மேடையில் பேச முடியாதா மேடையில் பேசும்போதும் நமக்கு ரொம்ப ஒரு ஹீரோ ஆகும் நம்ம நாலு விஷயத்தை சொல்கிறோம் அப்போ கேட்குறாங்க எல்லோரும் அப்போ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற மீட்டிங்கில் பேசி பார்க்கலாம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு நண்பர்களே ப்ராப்ளம் ஒன்று கிடையவே கிடையாது அது பொய்யுது அதை சொல்லிவிட்டு தெரியாதுங்க அப்படி அப்படி ஒன்று கிடையாது சரியா எல்லாத்தையும் தாண்டி கடந்து தான் வந்திருக்கும் சரியா ப்ராப்ளம்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை அப்போ அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லேயோ எதுலையோ உங்களோட மைனஸை ப்ளஸ் ஆகணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிங்க ஒரு நாலு பேர்கிட்ட உட்காந்து பேசுங்க உட்காந்து பேசுங்க எந்திரிச்சு பேசுங்கள் மார்க்கரை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீக்கராக மாறிடலாம் அதனால் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா லீடர்ஷிப்பில் என்ன மைனஸ் இருக்கோ அதை ப்ளஸ் ஆகணும் ஏன்னா நா நாம் வந்து ஒரு டீமுக்கு லீட் பண்ணுறோம் லீடர்னால் யார் லீட் பண்ணுறோம் எப்பயுமே சொல்வேன் ஒரு ஆறு க்ரைட்டீரியா இருக்குது ரெக்ரூட்டிங் முதல்ல எப்படி ரெக்ரூட் பண்ணுறோம் ரெண்டாவது ட்ரெயின் பண்ணணும் நம்ம என்ன பண்ண எப்படி ட்ரெயினிங் கொடுக்குன்னு நமக்கு தெரியணும் ஒரு லீடருக்குள்ளே எல்லாமே இருக்குது மூணாவது மோட்டிவேட் ட்ரெயின் பண்ணி ஃபீல்டுக்கு அனுப்புறோம் மேபி அங்கே சக்ஸஸ் எதிர்பார்க்கு வரல அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணணும் சரி மோட்டிவேட்டும் பண்ணாச்சு அப்புறம் என்ன பண்ணணும் லீட் பண்ணணும் லீடர்ன்றதை சொல்கிறவன்ல செஞ்சு காட்டுறவன் அடுத்தது கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கண்ட்ரோல் அதுக்காக ஃப்ரீயாக விட்டுற முடியாது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அவர் கிளாஸ் மாதிரின்னு சொல்லுவேன் அழுத்தி பிடிச்சா உடஞ்சிரும் லைட்டாக விட்டால் கீழே விழுந்துடும் அது மாதிரி கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணணும் ஒரு லீடர் வந்து பக்கா கண்ட்ரோலாக இருப்பான் கடைசி விஷயம் அச்சீவ் பண்ணணும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ப்ராஃபிட் சென்டரு லாபம் சம்பாதிக்க பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்குன்னா அந்த கம்பெனியோட வருமானத்துக்கு ஒர்க் இருக்கோம் நாட் சீட்டை தேய்க்கிறதுக்கு இல்லை அதனால் இந்த ஆறு ஏரியாவில் மெயினான விஷயம் லீடர்ஷிப் நண்பர்களே அதனால் அந்த கம்ஃபோன் சூட விட்டு வெளியில் வாங்க நம்மளோட மைனஸ் என்னவா அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப் எடுங்க ஒரே எல்லாம் மாறிடாது ரோம் ஒரே நாளில் கட்டப்படலன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நீங்கள் மாற ஆரம்பிங்க கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இருபது நாளில் ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கராக மாற முடியும் என்ன உங்களோட மைனஸ் இருக்கோ அதை மாற்றிக்க முடியும் சரியா கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே சில இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நமக்கு வருது பிஸ்னஸ்லையும் ரிலேஷன்ஷிப்லேயும் எல்லாத்துலேயுமே அந்த ஐடியா எங்கேருந்து வருது நமக்குள்ளே தான் இருக்குது நமக்கு ஒரு ஒரு சேலஞ்சு வரும்போது நமக்குள்ளே இருக்க ஒரு சிங்கம் வெளியில் வருது அதுக்காக சேலஞ்சு வந்தால் தான் சிங்கம் வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம சிங்கம் தான் ஒவ்வொரு நாளும் பசியோட வேட்டையாட காத்திருக்கணும் சிங்கம் மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸையும் அட்டிச்சு நுறுக்கணும் சாப்பிடணும் அதுக்கு ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணும் பூனைக்குட்டிமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது பூனைக்குட்டி முயல்குட்டிக்கெல்லாம் இங்கே ஃபீல்டில் வேலையே கிடையாது ஏன்னா இங்கே தமிங்கிலங்களே காணாமல் போய்ட்டு இருக்கு சரியா ஏன்னா இது ஒரு கார்பரேட் காம்படிட்டிவ் வேர்ல்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பவர்ஃபுல் லீடராக இருக்கணும் அந்த பவர்ஃபுல் லீடர்னால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல எழுதுங்க ஏற்கனவே சொன்னதுதான் இப்போ சில இனோவேட்டிவ் ஐடியாஸ் எப்படி வருது நான் எப்பயுமே சொல்வேன் உங்களோட எல்லா மைனஸையும் ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப்பு கோல்டன் அவர் இந்த தங்க நேரம் பண்ண ஆரம்பித்த பின்னாடி எனக்கு லைஃப்பை மாற ஆரம்பிச்சிது நிறைய விஷயங்கள் இப்போ என்னன்னா பிஸ்னஸ் கோச் வந்து ஒரு டாக்டர் மாதிரி சில நிறைய நேரங்களில் நான் தூங்காமல் இருந்திருக்கேன் கிளைண்ட்டோட கதைகளை கேட்டுட்டு பயந்து போயிருக்கேன் அப்போ எனக்கு என்ன சொல்லுவாங்க சார் ஒரு டாக்டர் எத்தனை பேஷண்ட்டை பார்க்குறாரு அவர்லாம் தூங்காம இருந்தார் நான் எப்படி அவர் ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்வாங்க அப்போ நான் அப்புறம் போக 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 எனக்கு புரிய ஆரம்பிச்சிது ஓ பிஸ்னஸில் இந்த தப்பு தான் பண்ணுவாங்க அவங்களே தெரியும் தப்பு பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் முன்னாடி வந்து உட்காருவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் எனக்கு சக்ஸஸாக வரல சார் என்ன பண்ணலான்னு நிறைய தப்பு இருக்கும் நமக்கே தெரியும் நம்மளோட தப்பு ஆனால் வேறு யாராவது சொல்லணும் நம்ம எதிர்பார்ப்போம் இதுதான் மனசு நம்ம இது சைக்காலஜிக்கல் இது பிஸ்னஸ்ன்றதே சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இப்போ கண்ணை மூடி உட்காரும் உட்காரும்போது காலையிலலாம் கோல்டன் அவர் பண்ணும்போது இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடித்து ஆடியோ மெசேஜ் கேட்டு டூ டூ லிஸ்ட் போட்டு ப்ரியாரிட்டி முடிச்சுட்டு மெடிடேஷனில் கண்ணை மூடி உட்காரும் போது நான் வெளில ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல விடியாகலை அஞ்சு டு ஆறு வீட்டில் இருக்கக்கூடாது அந்த நேரம் வந்து ஆண்களின் நேரம் அது அது வெளியில் இருக்க வேண்டிய நேரம் வீட்டில் இருக்க வேண்டிய நேரம் கிடையாது கிச்சனில் ஓடி ஒளியறதுக்கு இல்லை கிச்சனில் சமைக்கிறதுக்கு இல்லை சரியா நம்ம வந்து வேறு அதுதான் நான் ஜென்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன் நண்பர்களே ஆனால் லேடிஸ் மக்கள் எதுவும் யோசிக்கிற வேண்டாம் எந்த வேலை இருக்கோ அஞ்சுட்டாரு வெளியில் போக வேண்டிய நேரம் போது அப்போ கண்ண மூடி ஏதோ ஒரு மெடிடேஷன் சென்டர்லையோ எங்கேயோ ஒரு மடத்துலையோ எங்கேயோ ஒரு கோயிலையோ போய் உட்காரும்போது நமக்குள்ளே சில கேள்விக்களை பதில் வரும் தானாக வரும் அப்போ எப்பயுமே சொல்லுவேன் ஒரு பேப்பரோ ஒரு பேனாக வச்சுக்கிங்க கண்ணை மூடி உட்காருங்க யோசிங்க அப்போ தான் சொல்லுவேன் மனசோட இறைச்சல் அமைதியாகும் போது அட்டகாசமான விஷயங்கள் வருது இதுதான் நான் வந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறேன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து தாமஸ் எடிசன் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு இந்த குரல் கேட்கும் நண்பர்களே அதனால் கண்ண மூடி மெடிடேஷன் உட்காரும்போது சில பிஸ்னஸ் சேலஞ்சஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ்க்கான ரிசல்ட் உங்கள்கிட்டே இருக்குது அது வெளியில் வரும் அதனால் எப்பயுமே ஒரு சின்ன டைரியோ ஒரு பேப்பரோ பேனாவோ வச்சுங்க அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எழுதி வைங்க கண்ண மூடி உட்காரும்போது அந்த பேப்பரில் எழுதிருங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போங்க அதை பற்றி திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது நிறைய பேர் இன்னமும் எனக்கு கடனை பற்றி பிஸ்னஸில் ஜெயிக்கிறத பற்றி இருக்காங்க திருப்பி சொல்ல நண்பர்களே கடன்றதெல்லாம் சும்மா அது கடன் அடைச்சலாம் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன ஆனால் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் முடியுமான்னு தெரியல அது வந்து நோயோட தாக்கத்தை இருக்குது சரியா கடனும் நோய் மாதிரி தான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அதை எப்படி அடைக்க போகிறீங்க பிளான் பண்ணுங்கள் கண்ணை முடி உட்காருங்க கோல்டன் அவர் பண்ணுங்கள் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை எங்கள்கிட்ட எல்லா எனக்கு என்னை ட்ரை பண்ணு என்னை மீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்குலாம் சரியா கோல்டன் அவர் பண்ணுங்கள் ஒரு இருபது நாள் பண்ணி பாருங்கள் இருபத்தொரு நாள் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு நாள் பண்ணி முடியுங்க உங்களுக்கான எல்லா சொல்யூஷனும் திறக்கும் கதவு திறக்கும் நண்பர்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்துருக்கு உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அது ஏன்னா ப்ராப்ளமே கிடையாது கடவுள் படைக்கும் போதே உங்களை இப்போ படைச்சிருக்காரு ஒரு வெற்றியாளனாக படைச்சிருக்கார் நம்பளே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம்ன்ற ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதை விட்டு வெளியில் வரணும்னா கண்டிப்பாக தங்க நேரம் பண்ணணும் இந்த லீடர்ஷிப்பில் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நான் கொஞ்சம் பிரேக்கப் பண்ணுறேன் எதையாக இருந்தாலும் ஒரு பேப்பரோ பேனோ வச்சிங்க எப்பயுமே ஒரு நல்ல லீடர் அடுத்தவங்க சொல்லும் போது கேட்டு எழுதணும் அப்படி இல்லைன்னா நமக்கு தோன்ற விஷயங்களை எழுதுறதுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் எப்பயுமே கம்ஃபர்ட் சொல்லியே இருக்காது வெளியில் வாங்க நமக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ எந்த ஒரு மைனஸோ இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ் ஆக்க முடியும் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஸ்பீக்கர் இன் த வேர்ல்டு அதனால் எவனுக்கும் பயப்படாதீங்க கிரிட்டிசைஸ் யாராவது பண்ணுவானா போய் புறம் தள்ளுங்க நண்பர்கள் நெக்லெக்ட் ரிஜெக்ட் த பீப்புள் எவனுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதீங்க நான் இப்படி தான் பேசுவேன் எப்படி பேசணும் எப்படி கற்றுக்கணும் அதை கற்றுக்குங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச்சை நீங்கள் கொடுப்பீங்க யாருக்காகவும் யோசிக்காதீங்க உலகம் யாரும் உங்களை பார்க்கல ஒரு நூறுரூபா காசு கொடுங்க நமக்கு யாருமே கிடையாது என்னைக்கு இதை உணர்றீங்களோ நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் சிங்கம் இவங்க எதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படி ஒன்று கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதை செய்யுங்க ஆனால் சரியாக செய்யுங்க உங்களால் யாரும் பாதிக்கப்படாமல் பார்த்துங்க அடுத்த விஷயம் எப்பயுமே க்ரைசிஸ்லேருந்து வெளியில் வாங்க ஒரு க்ரைசிஸ் நடக்கும்னு நம்புங்க ஒரு ப்ராப்ளம் வரும் பிளான் பியோடு இருங்க அப்படி வந்தால் என்ன பண்ணுன்ற பிளானிங்க நீங்கள் கற்றுங்க அதை உங்கள் டீமுக்கு சொல்லிக் கொடுங்க கடைசி விஷயம் யார் இது சொன்னாலும் கேளுங்க முதல்ல கேளுங்க உட்கார வச்சு பேசுங்கள் உங்களோட டீம் பீப்புள்கிட்ட உங்களோட ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்ட்ட உங்கள் பசங்கள்கிட்ட உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க கூட்டு உட்கார வச்சு என்னன்னு கேளுங்க ஆனால் முடிவு நீங்க எடுங்க இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நான் திருப்பி சொல்வேன் உலகம் நமக்கானது நம்மளாம் ஒரு ஹீரோ ஒரு சாம்பியன் சிவான்டா